Hi all, வணக்கம். Tamil Food Team சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான மில்லட் யூஸ் பண்ணி தேனை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். தேனை ஒரு கப் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு அதே கப்பில் சேமாக ஒரு கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அழசி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4-5 மணி நேரம் வரைக்கும் கூட இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பொங்க வச்சுக்கலாம். இது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எப்போவும் மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம்.